Hi friends, welcome to SS Tasty World. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் டிசைன்ல உள்ள எக்லெஸ் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தயிர் வந்து அரைக்கப்படுத்திக்கலாங்க. இது புளிப்பு இல்லாத தயிர் வீட்டில் ரெடி பண்ணது. இது கூடால ஒரு கப் அளவு பவுடர் பண்ண சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட சுகரும் தயிரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடால அரை கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாட்டு ரெண்டு முட்டை வேணால் ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. ஒரு கப்பு வந்து 250 ml. அந்த மெஷர்மெண்டில் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடால 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுங்க மெதுவாக. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூடால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 ட்ராப் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் முதலே ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்தனால லேட்டராக போடுறேன். ஏன்னா இது பட்டர்ஸ்காட்ச் கேக்னால 2 ட்ராப் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து கேக் டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து பட்டர் பேப்பர் எல்லா இடத்துலையும் எண்ணெய் அப்ளை பண்ணி சன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணி அதை சுற்றியும் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக்கை ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் கன்வெக்ஷன் அவனில் 120 டிகிரியில் 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கிறேங்க. நீங்கள் இதை வந்து குக்கரில் கூட எடுத்துக்கலாம், ஒரு பேனில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் நம்மளோட கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூடாக கேக் டின்லேருந்து கேக் எடுக்காதீங்க. ஓரளவு தொடுற அளவுக்கு சூடு இருக்கிற அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதே நேரம் ரொம்ப ஆரவட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வேர்த்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு கேக் டின்னு தொடுற அளவுக்கு நீங்கள் வந்து சூடான டைமில் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன் இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எக் போடாமலே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். இப்போ நம்ம கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிடலாங்க. இது வந்து விப்பிங் க்ரீம், இது ஒன்றுமே இல்லைங்க. 1 கப் அளவு விப்பிங் க்ரீமுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கீங்க. இதை வந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட் லேயர் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப், அதுக்கு மேலே க்ரீம். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச்னால நீங்கள் ப்ரலைன் ரெடி பண்ணிக்கோங்க, பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்படி இல்லைன்னா இதோட கிளியரான வீடியோ ப்ரலைனோடதும் கேரமல் சாஸோட வீடியோவும் நான் கீழே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதையும் காமிக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பு ஒன்றுமே இல்லைங்க. 1 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்து நல்லா கரையை விட்டு அதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ண வேண்டியதுதான். நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1 கப்புன்னு எடுத்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட கம்மியாக எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. நம்மளோட கேக்கோட ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இப்படி நம்மளோட எல்லா லேயரையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம கேக் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி எடுக்க போகிறோங்க. நல்லா கிளியரான ஷேப் வரணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுங்க. கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி சுற்றியும் க்ரம் கோட் ஃபினிஷ் பண்ணி ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மெயின் கோட்டிங் கொடுங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நான் ஒரு கேர்ளோட ஃபேஸை வந்து நான் இதில் ட்ரா பண்ண போகிறேங்க. பேக் சைடு இது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூத் பிக் வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நல்லா வரைஞ்சி எடுத்துடணுங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாருங்கள் மெல்ட் பண்ண சாக்லேட் கையில் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேர்ளோட ஹேர் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நெக் ட்ரா பண்ணுவோம். இப்போ நம்ம அவுட்லைன் முடிச்சிட்டோங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்காண்டி நான் கொஞ்சம் எல்லோ கலர் போடுறேன். இப்போ இது ரொம்ப சின்ன இடனால கையில் ஏதாவது ப்ரஷ் வச்சுக்கோங்க. ப்ரஷ் வச்சு எல்லா இடமும் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் வரையோம்ல அந்த நாஸில் எடுத்து நம்ம ஸ்கர்ட் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கொடுத்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன் அதோடய ஸ்கர்ட்டுக்கும். இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு நாசல் செட் வீட்டில் வாங்கி வச்சா போதும். பிள்ளைங்களுக்கு நீங்களே வீட்டில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் கேக்கெல்லாம். இப்போ நம்ம அவளோட ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌன் மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் இந்த மாதிரி டூத் பிக்கில் எடுத்து ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழகாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப க்ரௌன் மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம சைடில் ஒரு 2 ரோஸ் வச்சிடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ரோஸ்னால் ரோஸில் வேறு ஏதாவது ஃப்ளவர் வைக்கிறீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம். டிசைன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் சிம்பிள் தான். பாருங்கள், ஒரு கேர்ள் டிசைனை நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி நான் கொஞ்சம் கோல்டன் பால்ஸ் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம சுற்றியும் போட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கேக் பார்க்கனாரோ. கீழே பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஸ்டார் நாஸில் வச்சு இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் சின்ன சின்ன ஃப்ளார் வச்சுருக்கேங்க. அவ்வளோந்தாங்க நம்மளோட பியூட்டிஃபுல்லான கேர்ள் பீஸில் உள்ள கேக் ரெடி ஆகிட்டு. இது எல்லா கேர்ள் பேபீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஹாப்பி பர்த்டேங்கிறத வந்து பிளாக் கலரில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி அதை இதுக்கு மேலே நான் எழுதுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ.